கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம கோலாலம்பூரில் இருக்கிற ஒரு அழகான மாரியம்மன் டெம்பிள் தாங்க போயிட்டுருக்கோம். இந்த கோயிலோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா மகா மாரியம்மன் டெம்பிள்ங்க. ஸோ கோலாலம்பூரில் சைனா டவுனில் தான் இந்த கோயில் வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. இந்த கோயில் வந்து 1873 வருஷம் தான் இந்த கோயிலை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1968 வருஷம் வந்து இந்த கோயிலை வந்து கோயிலுக்கு ஒரு ராஜகோபுரம் கட்டியிருக்காங்கங்க. இந்த கோயிலோட ஸ்டைல் எப்படி இருக்குன்னா நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் டிராவிட மாடலில் கட்டப்பட்ட ஒரு அழகான கோயில் இதை தான் நீங்கள் பார்க்க போயிட்டு இருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியாவை கொஞ்சம் அலசி பார்க்க போகிறோம். சைனா டவுன் பக்கத்தில் தான் இந்த மகாமாரியம்மன் கோயில் இருக்குது. கோலாலம்பூர்லேயே வந்து பார்க்க வேண்டிய ஒரு பெஸ்ட்டு டெம்பிள்னா இந்த டெம்பிளில் சொல்லலாங்க. ஸோ மகாமாரியம்மன் கோயிலுக்கு போகலாமா? எவ்வளோ சேர்த்து நீங்களும் பார்க்க வரீங்களா? வாங்க போகலாம். போகிற வழியிலேயே ஒரு பெரிய ஒரு கட்டடம் இருந்தது பார்த்தீங்களா? இதுதாங்க மலேசியாவோட டாலஸ்ட் டவருங்க. அது போய்கிட்டே இருக்கு. கொஞ்சம் தூரம் நடந்து போனால் ஒரு 3 நிமிஷம் காட்டுதுங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அந்த கோயிலில் போய் ரீச் ஆகலாம். கோயில் மதியம் 1 மணி வரையும் திறந்துருக்குந்தாங்க. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 12:30 தாங்க ஆகுது. 12:21 தான் ஆகுது. ஸோ போகலாம். ஒரு நிமிஷம் நடந்து போனால் கோயில் வந்துருந்தாங்க. என்ன 11 மணிக்கு நான் 11:20 வாங்க சொல்கிறாங்க. நம்ம கோலாலம்பூரில் எங்கே பார்த்தாலும் 7-Eleven கேகே மார்க்கெட் நிறையா இருக்கும். ஸோ நைட்டு நீங்கள் எந்த நேரத்தில் என்ன வேணாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாங்க. ஸோ ஈவன் கோல்ட் காஃபி எல்லாமே கிடைக்கும். அவங்க லொக்கேஷன் வந்து கரெக்டாக இந்த பக்கம் காட்டுது. இந்த பக்கம் டேர்ன் பண்ணுமா தெரில. யாருக்கிட்டாச்சும் கேட்டுக்கலாம். ஸோ அழகாக இருக்குங்க ஏரியா. அது வந்து சைனா டவுனுங்க. பாசசனி இந்த ஏரியா பேர். ஸோ இதில் தான் நான் ட்ரெயின் ஏறி பிடிச்சி எல்லாத்தையும் பிடிச்சி வந்தேன். வெறும் 1.3 ரிங்கிட் நம்ம ஊர் ரேட்டுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 25 ரூபா ட்ரெயின் டிக்கெட்டு ஃபாஸ்ட்டாக வந்துச்சு. ஸோ இதுதான் சைனா டவுனு. இங்கேயும் நிறையா பேக் பேக்கர்ஸ் ஹாஸ்டல்லாம் இருக்குது. ஸோ நம்ம கேஎல் சென்டரில் தங்குறது தான் நமக்கு நல்லது. நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஸோ 2 நிமிஷம் தான் காட்டுது இங்கேருந்து. இதுதான் கூகுள் மேப்பில் வந்து டைரக்ஷன் சுற்றி வரும். ஓகே, இந்த பக்கம் தாங்க காட்டுது கோயில். எங்கே பார்த்தாலும் சைனீஸ் பாஷை தான் எழுதியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிராப் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஸோ நேற்றுலாம் நாங்கள் வந்து ட்ரெயின் வந்து வயரிங் பிரச்சனை ஏதோ சிக்னல் இல்லை அப்படின்னு சொல்லி ட்ரெயின் வரலை நான் கிளாங் போனப்போ. ஸோ அந்த நேரத்தில் கிராப் யூஸ் ஆச்சுங்க. ஒரு ஸ்டேஷன் வந்துட்டு அங்கேருந்து மாறி வந்தோம். இந்த அருங்க கோயில், இந்த அருங்க கோயில். ஸோ ரொம்ப பக்கத்தாங்க ஸ்டேஷனில் இறங்குனீங்கன்னா பசாசனி அந்த ஸ்டேஷன் பேர். பாசரசனி நினைக்கிறேன், கரெக்டாக சொல்ல தெரியல. பாசரசனி. ஸோ அந்த கோயில் அந்த ஸ்டேஷனில் இறங்கி ஒரு 2 நிமிஷம் நடந்தால் போதும் இந்த கோயிலுக்கு வந்துடலாம். செம்மையாக இருக்குங்க கோயில் பார்க்குறதுக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்கு. ஓகே, ஸ்ரீ மகா மாரியம்மன் டெம்பிள் பாருங்க. சூப்பராக இருக்குங்க டெம்பிள், செம்மையாக இருக்கு. இந்த ராஜகோபுரம் தான் 1968 கட்டியிருக்காங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா 1873 வந்து கோலாலம்பூரில் வந்து கட்டியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து டிராவிட மாடலில் கட்டப்பட்ட சவுத் இந்தியன் ஸ்டைலில் கட்டப்பட்ட ஒரு அழகான மாரியம்மன் கோயிலுங்க. இப்போ கோயிலுக்குள்ளே நம்ம என்ட்ராக போகிறோங்க.
ஸோ கேஎலுக்கு வந்தீங்க, நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக எல்லா மதத்தினரும் கோயிலுக்கு போகலாங்க. ஸோ உள்ளே எப்படி இருக்குதுன்னு நான் உங்கள்கிட்ட காட்ட போகிறாங்க. அங்கே போகலாம், உள்ளே போகலாம். இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வெளியிலேயே வந்துட்டு ரோஜாப்பூ கடையெல்லாம் இருக்குது. ஸோ மாலை கடை, எலுமிச்சம்பழம் மாலை, எல்லாமே எலுமிச்சம்பழம் மாலை. ஸோ மாலை கடைகள் வெளியே இருக்குங்க, வாங்கிக்கலாம். தேவைப்பட்டால் சாமிக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணோம்னா அர்ச்சனை தட்டு கூட கிடைக்குதுங்க. ஸோ கோயிலுக்கு எல்லா நாட்டிலும் பல நாட்டிலேருந்து பல மக்கள்லாம் உள்ளே போய் பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு இது கோயில் முக்கியமான கோயில், பார்க்க வேண்டிய கோயில். அண்ணா எப்படி இருக்கீங்க? மலேசியாவா நீங்கள் சென்னையா? ஊர் பக்கமா? எந்த ஊர் நீங்கள்? சும்மா சுற்றி பார்க்க வந்துருங்க. கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. கோயில் சூப்பராக க்ளீனாக பயங்கரமாக வச்சுருக்காங்க. ரெனோவேட்லாம் பண்ணி சூப்பராக பெயிண்டிங்லாம் அடிச்சு மார்பு ஸ்டைல்ஸ்லாம் போட்டு இருக்குது. ஸோ நம்ம ஊரில் இருந்த நம்ம ஊரில் இருக்கிற கோயில்களுக்கும் இங்கே இருக்கிற கோயிலுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் அப்படியே பழமையாக அப்படியே இருக்கும். ஸோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோயிலில் வந்து கட்டியிருந்தாலும் அப்போ எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இப்போயும் நிறையா கோயில் நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு சில இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் உறைஞ்சிருந்தா அது சேதாரம்னா வந்தால் பட்டி டிகிரி பற்றி சரி பண்ணி வச்சுருக்கோம். தவிர அது அப்படியே இப்போ இருக்கிறதுக்கு மாத்தாமல் அப்போ எப்படி இருந்ததோ அதே மாதிரி நின்று நம்ம பாதுகாத்துட்டு வரோம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பாருங்க, சூப்பராக இருக்குது கோயில். க்ளீனாக வச்சுருக்காங்க. உள்ளே போனால் மாரியம்மன் டெம்பிள் பக்கத்தில் போனாங்க. கைஸ், ஸோ கோயிலுக்குள்ளே வந்தால் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். ஸோ மாரியம்மன் சந்தாதிங்க. சாமி சாமி, இதுதான் மெயின் சன்னதியா? ஆமாம். இப்போ வந்து திரையை மூடிட்டு சாமி என்ன பண்ணுறாங்க? ஆச்சனை பண்ணுறாங்களா? அபிஷேகம் பண்ணுறாங்க சாமி. அப்படியா? என்ன சொல்கிறாங்க, இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் அபிஷேகம் இருக்காங்க. ஸோ நம்ம அதையும் பார்த்துடலாம். லைட்டிங்லாம் பண்ண சூப்பராக இருக்குது. ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் வந்து சந்தனம், குங்குமம், விபூதி எல்லாமே இருக்குது. இன்னும் 10 நிமிஷத்தில் வந்து அபிஷேகம் ஆரம்பிச்சுருவாங்க. நம்ம அது வரைக்கும் கோயிலை அப்படியே சுற்றி லைட்டாக அப்படியே ஒரு கவரேஜ் பண்ணிடலாம். இந்த இடத்துல நிறையா சிலைகள் இருக்குங்க, சாமி சிலைகள்லாம் நிறையா இருக்குது. வித்தியாசமாக இருக்குது. நிறையா ஃபாரினர்ஸ்லாம் வந்து இந்த கோயிலெல்லாம் வித்தியாசம் பார்க்குறாங்கன்னா நம்ம ஊரில் வந்து பார்த்தாங்கன்னா ஆச்சரியப்படுவாங்க. ஸோ இது வந்து நடராஜ சிலை ஆர்கிடெக்சர். நம்ம சவுத் இந்தியன் ஆர்கிடெக்சரை தான் இங்கே வந்து எல்லா கோயிலையும் ஃபாலோ பண்ணுறாங்க. கோயிலுக்குள்ளே டாய்லெட்லாம் இருக்குது, பரவாயில்ல. காளி போன மாதிரி இருக்குங்க, காளி ஃபோட்டோ மாதிரி இருக்குது, காளியோட சிலை. ஸோ இங்கே சாமி சிலை இருக்குது, இல்லை மாரியம்மன் சிலை தான் நிறையா இருக்குமா. சூப்பராக இருக்குது. பக்கத்தில் பாருங்களேன், கோயில் வந்து கோயிலுக்குள்ளே தான் இருக்கேன். ஸோ கோயிலை ஒட்டிலாம் சரி நிறையா பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்குது. ஒட்டி எல்லாம் வந்து ஆஃபீஸ் பக்கத்தில் வந்து டவர்ஸ் நிறையா ஆஃபீஸ் தான். அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்குது அப்பார்ட்மெண்ட்ஸ் நிறையா. இதுவும் அம்மன் சன்னதி தாங்க. ஸோ கோயில்களில் வந்தோடனே அப்படியே அப்புறம் அப்படியே மன அமைதி கிடைக்குது. ஸோ நிறைய மலேசியா மக்கள்லாம் நிறைய பேர் வந்து நம்ம ஊர் கோயிலை வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அங்கெல்லாம் கோயில் வந்து ரொம்ப பழமையாக வச்சுருக்கீங்க, அப்போ ஆரம்ப காலத்தை எப்படியோ அதே மாதிரி வச்சுருக்கீங்க, நாங்கள் வந்து ஆசைப்பட்றோம். உங்கள் ஊருக்கு இந்தியாவில் வந்து கோயிலை பார்த்தோம்னா எங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே நமக்கு ஒரு புது அனுபவமாக இருக்குது. ஸோ நம்ம வெளியூரில் வந்து நாடு கடல் கடந்து வந்து ஸோ இங்கே நிறையா தமிழ் மக்கள் இருக்காங்க. ஸோ நிறைய கோயில் இருக்குதுங்க, நிறைய கோயில் சொல்லும். இதுதான் வந்து மலேசியாவோட ஒரு நீங்கள் கூகுளில் தேடி பார்த்தா கூட இதுதான் வந்து கோயில் டெம்பிள்ஸ்னு போனாலும் இதுதான் ஃபஸ்ட்டு காட்டும். பெஸ்ட்டு டெம்பிள்ஸ்னாலும் இதுதான் ஃபஸ்ட்டு காட்டுது. நிறைய பேர் சொன்னாங்க, போனதரையே சொன்னாங்க. ஸோ கோயில் போயிட்டு வர அந்த கோயில் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. நான் பிரிக்ஃபிட்ஸ் நிறைய கோயில் எடுத்து போட்டேன். ஸோ இப்போ இந்த கோயிலை எடுத்து போகலான்னு வந்திருக்கேன். அப்போ டவர் பக்கத்துலேயே தெரியுது பாருங்கள், அப்படியே ஒட்டி பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். கோயிலும் இதுவும் சேர்ந்து கோயில் கோபுரத்தை ஒட்டி அப்படியே கேயிலோட டாலஸ் டவர் தெரியுது பாருங்கள். இந்த டாலஸ் டவருக்கே நிறைய வரலாறு இருக்குது. அந்த அதுக்கு மேலே அந்த டவர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கேஎல்லே வந்துட்டு டாலஸ் டவர். ஸோ வேர்ல்டுலேயே எத்தனாவதோ இடம் சொன்னாங்க, சரியாக தெரியல. பட் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வெறும் அந்த டவர் மாதிரி வெறும் டவர் மட்டும் வச்சு ஹைட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு பேச்சு அடிபடுச்சு முன்னாடி.
ஆ சூப்பராக இருக்குது. அந்த கோயில் கோபுரத்தை ஒட்டி அப்படியே சூப்பராக அழகாக தெரியுது. நீங்கள் வந்துட்டு நிறைய பேர் கோயிலுக்கு போக ஆசைப்படுவீங்க கண்டிப்பாக. இந்த மலேசியா வந்தீங்கன்னா இது கண்டிப்பாக ஒரு ரொம்ப ரொம்ப சில நேரம் ஆகாது, ஒரு அரை மணி நேரம் ஒரு ஒன் ஹவர் செலவு பண்ணிங்கன்னா அந்த மாதிரி கோயிலில் மலேசியாவில் உள்ள கோயிலில் பார்க்கலாம். ஸோ கடவுள் நம்ம ஊரில் இருக்குது நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன்னா நான் வீட்டு பக்கத்தில் கோயிலில் போக மாட்டேன் இங்கே வந்தால் போகணுமா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ இது வந்தீங்கன்னா இங்கே போயிட்டு போங்க, நல்லாயிருக்கும், வித்தியாசமாக அனுபவமாக இருக்கும் கண்டிப்பாக பார்க்குறதுக்கு. சிற்பங்கள்லாம் சூப்பராக செதுக்கி வச்சுருக்காங்க, அப்படியே அது சிலையெல்லாம் சூப்பராக செஞ்சு வச்சுருக்காங்க. சிவன் சிலை, சிவன் பார்வதி சிலை, விநாயகர், முருகர், நாரதர். சரி, இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து அர்ச்சனை ஆரம்பிச்சுருவாங்க, அபிஷேகம் ஆரம்பிச்சுருவாங்க, சாமிக்கு அபிஷேகம் ஆரம்பிச்சுருவாங்க. நம்ம அதே வீடு இருக்கலாம் கண்டிப்பாக. ஓ, இங்கே நவக்கரகவரம் இருக்குங்க, நவக்கிரக சன்னதி. நீங்கள் வந்து சுற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லது. நவக்கிரகத்தை அட்லீஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு தடவையாச்சும் சுற்றினாலும் நல்லதுங்க, ரொம்ப நல்லதுங்க. நம்ம ஊர்லெலாம் கோயிலெல்லாம் வந்து வீடியோ இருக்குது அலோவ் பண்ண மாட்டாங்க இங்கே நிறைய இடங்கள்ல, நிறைய கோயில்களில். பட் இங்கே மலேசியாவை பொறுத்தவரை இங்கே எல்லா கோயிலையும் வந்து தாராளமாக நீங்கள் வந்து வீடியோ எடுக்கலாம். கோயிலில் வந்து பார்த்துட்டாங்க சாமிக்கு அபிஷேகம், நம்ம நிற நேரம் நல்ல நேரமாக இருந்தது, சாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாங்க சும்மா, அதே நம்ம வீடியோ எடுத்தாச்சு. ஸோ நிறைய பேர் பாருங்கள், இது மிகப்பெரிய பாக்கியம் தான், சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதா வீடியோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு சொன்ன அவங்க. நீங்கள் வந்து மலேசியா வந்து பார்க்க முடியாது. ஸோ இங்கே நீங்கள் வந்து உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தால் கூட நம்ம வீடியோ சேனல் மூலமாக பார்த்துக்கோங்க, பேசி பார்த்தோம். பூசாரியிலேருந்து நிறைய பேர் இங்கே இப்போ நம்ம கூட நாதஸ்வரம் மற்றவங்களும் வசாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்க கூட மதுரைக்காரங்க தான், எல்லோரும் மதுரைக்காரங்களாக தான் இருக்காங்க இருக்கும். என்ன இந்த மதுரைக்கும் மலேசியாவுக்கும் அவ்வளோ ஒரு ரிலேஷன் இருக்குங்க, ஸோ எங்கே பார்த்தாலும் மதுரைக்காரன் என்ன பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ அப்படியே வெளியே கிளம்பலாம், வெளியே கிளம்பி இந்த ஏரியாவை அப்படியே ஒரு கவரேஜ் பண்ணிட்டு போகலாங்க. பாஸ்டர் சனி இந்த ஏரியா பேர் சைனா டவுன். அடுத்த நேரம் நான் இங்கே ஏரியா கொஞ்சம் கவர் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து கொஞ்சம் அப்படியே கிளம்பி மஜித் இந்தியா போகலான்னு இருக்கேன். ஏன்னா மஜித் இந்தியா இங்கேருந்து அடுத்த ஸ்டாப் தான், ஒரு ஈஸியாக போயிடலாம். ஒரு சைனா டவுன், ஆனால் இந்த பக்கம் நிறையா சைனாக்கார தான். அங்கே பக்கம் பாருங்கள், ஒரு இந்தியன் கசின் இருக்குங்க, ஸ்ரீ கணேஷா இந்தியன் கசின், வாழை இலை உணவகம். ஏன்னா கோயில் இருக்குது பக்கத்தில், கோயில் பக்கத்தில் கண்டிப்பாக எப்படினாலும் ரெண்டு மூணு இந்தியன் கடை இருக்க தான் செய்யும், அது தமிழ் கடை இருக்க தான் செய்யும். மாரியம்மனுங்கிறது தமிழ் கடவுள், தமிழ் நாட்டு பக்கம்லாம் காளிம்பாங்க. ஸோ நம்ம வந்து மாரியம்மன், நம்ம ஊரில் வந்துட்டு நிறையா எங்கே பார்த்தாலும் அதிகமாக இருக்கிறது மாரியம்மன் கோயில் தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ மலேசியாவில் நம்ம வந்து இப்போ மாரியம்மன் கோயிலை பார்த்துருக்கோம், அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ கோயிலேருந்து அப்படியே கிளம்பி வெளியே போகிறாங்க கைஸ். இந்த கோயிலுக்கு வரணும்னா நீங்கள் காலையில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணிலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் கோயில் ஓப்பனாக இருக்குமாங்க. ஸோ சாயங்காலம் நாலு மணிக்கு திறக்குமா, நாலு மணிலேருந்து நைட்டு ஒம்பது பத்து மணி வரைக்கும் கோயில் ஓப்பனாக இருக்குன்றாங்க. பப்ளிக் பேங்க் தான், பப்ளிக் பேங்க்கா, மலேசியாவில் இருந்தால் இன்னொரு பேங்க்கு. இந்த பக்கம் பூக்கடைகள்லாம் நிறையா இருக்குது. கண்டிப்பாக தமிழ்காரங்க தான் வச்சுருப்பாங்க. ஆ, நீங்கள் எந்த ஊருண்ணே? நீங்கள் ஆ, சொந்த ஊர் மதுரை. பரமக்குடியா? எப்படினா போகுது மலேசியா வாழ்க்கையெல்லாம்? மலேசியா வாழ்க்கை இப்படி நல்லா சிறப்பாக இருக்கா? சிறப்பாக போகுது, சந்தோஷமாக இருக்கீங்க. ஆமாண்ணே, காலை ஓடி அப்போ நானே இல்லைண்ணா, நிறையா போகுமா எப்படி நம்ம ஊர் மாதிரி வியாபாரம் நடக்குங்க? அண்ணா நிறைய பேர் வாங்குவாங்க, நிறைய வாங்குவாங்க. நீங்கள் விசேஷம் எப்போ நடக்கும், திருவிழா அந்த மாதிரிலாம்?
அடுத்த மாசம் ஆடி மாசம் ஆடி மாசம் திருவிழா. சரி, கோயில் திருவிழா வெள்ளி செவ்வாய் நார்மலாக வெள்ளி சேவை நார்மலாக கூட்டம் வருவோம். வெள்ளி சேவை மாரியம்மன் கோயில் நல்லா. நீங்கள் எத்தனை வருஷமா இருக்கீங்க இங்கே? அஞ்சு வருஷம் ஆச்சுங்க வந்து ஊருக்கு வந்து. ஊருக்கு ஊர் போயிட்டு அதுக்கு போயிட்டு வந்தீங்களா? அப்படி ஆறு மாசத்துக்கு போயிருக்கீங்க. உங்க சொந்த கிடையாது எப்படின்னா? வேலை செய்றீங்களா? சரி, என்ன சொந்தமா முடியாது? சொந்தமா நம்ம வைக்க முடியாதுல்ல, அங்க ஊருக்கான சிட்டிசன் தான் வைக்க முடியும். சரி 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 சரிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா, தேங்க்யூ தேங்க்யூ. இந்த சைனா டவுன்ல சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி செவர்லாம் இருக்கு பாத்தீங்களா? ஸோ இங்க வந்து பெயிண்டிங்ஸ் நல்லா இருக்கும் அப்படிங்காங்க. உங்கள் சிவத்துல எல்லாம் பெயிண்டிங்ஸ் தான் சூப்பராக இருக்கு பாருங்க. ஸோ இந்த ஏரியா வந்து பெயிண்டிங்ஸ் கொஞ்சம் ஃபேமஸ் தாங்க சைனா டவுனை பொறுத்த வரையும். ஸோ வால் பெயிண்டிங் வந்து நிறைய இந்த பக்கம் நிறைய இடங்கள் இருக்கு. ஸோ அங்கே போய் நீங்கள் வால் பெயிண்டிங்ஸையும் பார்க்கலாம். இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா பக்கத்தில் இந்த திருவிழா போய் ஸோ வால் பெயிண்டிங்ஸை பார்த்து நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அதில் நின்றுட்டு. ஸோ இங்கே வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸே இருக்காங்க, நீங்கள் சொன்னால் அவங்க ஃபோட்டோவே எடுத்து கொடுப்பாங்க சூப்பராக. தேங்க்யூ சார். இந்த இடத்துல நின்றுட்டு அந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட்டு இந்த மூவி படம் எடுக்கிற மாதிரி எடுக்கிறாங்க பாருங்க. அது ஆக்சுவலாக ஃபோட்டோ ஷூட் ஆகுது. ஸோ மாடலிங் ஃபோட்டோ ஷூட்லாம் இங்கே வந்து பண்ணுறாங்க இந்த ஏரியாவில். சைனா டவுன் வந்து நல்லா இந்த மாதிரி வால் பெயிண்டிங்ஸ் வந்து நீ எங்கே பார்த்தாலும் பார்க்கலாங்க, சூப்பராக இருக்குங்க. ஸோ நின்று நம்ம வந்து செல்ஃபி எடுத்துக்கலாம். எவனா கொடுக்க வண்டி கொடுக்கலாம் பாருங்க. ரொம்ப தனியாக பலாசைனிங் இந்த ஸ்டாப் பேர். ஸோ இங்கே இறங்கி நீங்கள் கோயிலுக்கு வரலாம். போய் நம்மளும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். கோயிலோட அந்த கோபுரம் பின் கோபுரம் தெரியுது பாருங்க இந்த ஸ்வீட் பக்கம். உங்களுக்கு போட்டோகிராஃபிக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இந்த வால் பெயிண்டிங் பின்னாடி போட்டோம்னா கண்டிப்பா இந்த ஏரியாவுக்கு வாங்க, சூப்பரா இருக்குங்க வால் பெயிண்டிங்லாம். இது மாதிரி நிறையா இருக்குது சைனா டவுனை பொறுத்த வரைக்கும் நிறைய இந்த மாதிரி வந்து அவங்க அதோட ஆர்கிடெக்சர் நிறையா பார்க்கலாம் அந்த இடத்துல. இது பக்கம்தான் சைனா டவுனு அந்த தெரியுது பார்த்தீங்களா? தட் இஸ் கஸ்தூரி வாக். இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம், கஸ்தூரி வாக் போக போகிறோம். அங்கே போயிட்டு அப்படியே நிறையா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம். ரைஸ் கோலாலம்பூரில் நீங்கள் வந்துட்டு இருக்கார் நிறைய கோயில்களை பார்க்கலாங்க, எக்கச்சக்க பல கோயில்களை பார்க்கலாம். வந்த கோயில்களுக்கே நீங்கள் வந்து ஒரு வாரம் செலவு பண்ணலாம். அந்தளவு கோயில் வந்து மலேசியாவில் எல்லா இடத்துலையும் இருக்குது. இங்கே வந்து கோலாலம்பூரில் பின்னா இங்கே மலாக்கா எல்லா இடத்துலையும் இருக்குங்க. அதே மாதிரி பள்ளிவாசலும் நிறையா இருக்குது. இந்த இதெல்லாம் சூப்பர் சூப்பராக இருக்குது. வாக்கில் இருக்குதுன்னா செம்ம பெரிய பில்டிங்கு சூப்பராக இருக்குது சிட்டி. ஸோ கஸ்தூரி வாக் பக்கத்தில் போகிறோம். இங்கே ஒரு கேகே மார்ட் இருக்குது. இந்த ஏரியாவில் நான் ரெண்டு மூணு கேகே மார்ட் பார்த்துட்டேன். சிக்னல் போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து பட்டானிக் ஸ்ட்ரீட்டுங்க. இது வந்துட்டு கஸ்தூரி வாக் இந்த ஏரியா. இது இங்கே நின்று சூப்பராக ஃபோட்டோஸ் எடுக்கலாம். செமையாக இருக்குது, லொக்கேஷன்லாம் பார்க்க சூப்பராக இருக்குது. ரைஸ் இங்கே வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு பசாசேனி சென்ட்ரல் மார்க்கெட் இருக்குது இந்த பக்கம். அதுவும் மெட்ரோ ஸ்டேஷன் அதுதான். அதுதான் வந்துட்டு எல்ஆர்டி. நம்ம இதில் தான் வந்தோம். ஸோ இப்போ திரும்பி போகிறோம்னா கூட அந்த ட்ரெயினில் தான் போனோம். ரயில் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது. ஆனால் ஐயா நான் சொன்ன ஆல்ரெடி திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா, கேஎல் சென்ட்ரல் பக்கத்தில் தமிழ் மக்களும் இந்திய மக்களும் நீங்கள் ரூம் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எங்கே ஈஸி ஆக்சஸ் டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்தவரைக்கும் எங்கே போனாலும் ஈஸி ஈஸி வெரி 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 ஈஸி ஆக்சஸ் தாங்க. ஸோ கைஸ் இப்போ நான் அப்படியே ரோடை கிராஸ் பண்ணி அந்த கஸ்தூரி வாக் அந்த ஏரியாவுக்குள்ளே போக போகிறாங்க. ஸோ சிக்னல் போட்டிருக்காங்க, சிக்னல்லாம் மீறக்கூடாது. ஏன்னா அங்கே அடி சுவீப் போயிட்டே இருப்பாங்க. நம்ம கொஞ்சம் நம்ம ஒன்றும் இது பண்ண முடியாது, பேச முடியாது. ரெட் லைட் எரியுது. ஸோ அங்கே போய் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். கிராஸ் பண்ணி போகிறதுக்காக இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் போகும் வெயிட் பண்ணிக்கலாம். ஆமாம், பட்டனை ப்ரெஸ் பண்ணவொடனே ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கிராஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த பேடாஸ் கிராஸ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணணும்.
கொஞ்சம் சிக்னல் இங்கேயே ப்ரெஸ் பண்ணிக்காமல் ஆஹா ரெட்டு இங்கே வரல, இங்கே ரெட்டு போட்டிருக்கு, க்ரீன் போட்டிருக்கு. இங்கே சென்ட்ரல் மார்க்கெட்டா? ஸோ அதுதான் அந்த இருக்குது சென்ட்ரல் மார்க்கெட்டு. ராபிட் கேஎல். நீங்கள் பஸ்ஸு ஒரு கார்டு கொடுப்பாங்க, ராபிட் கேஎல்னு ஒரு கார்டு கொடுப்பாங்க, நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கிக்கிட்டு நீங்கள் பஸ்ஸு ட்ரெயின் மெட்ரோலலாம் ஆக்சஸ் இருக்கும் உங்களுக்கு. அந்த எல்ஆர்டி அதெல்லாம் நீங்கள் போய்க்கலாம் தாராளமாக. ஓ மை காட், இன்னைக்கு வெயில் காலையிலலாம் மழை பெஞ்சது, நல்லா ஜிலு ஜிலு இருந்தது. ஒரு ஒன் ஹவர்ல அப்படியே வித்தியாசமாக மாறிடுச்சு. இப்போ பயங்கரமாக வெயில் இருக்கிறது. ரொம்ப நேரம் நிக்க விட்டாங்க, ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே நின்னோம். இதுதாங்க கஸ்தூரி வாக், சைனா டவுன்ல நீங்க முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு இடம். இங்க வந்து பைக் நாட் அலோடு, ஒன்லி நடந்து மட்டும் தான் போகணும் அப்படின்ட்டு இருக்காங்க. இங்க வந்தா நிறைய திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம், இங்க நிறைய ஷாப்பிங் சென்டர்லாம் இருக்கு. ஆனால் நிறைய இங்கே ஃபுல்லாக மலாய்ஸ், அப்புறம் வந்து இது சைனீஸ்காரங்கலாம் நிறையா கடை வச்சுருக்காங்க இந்த இடத்துல. சூப்பராக வேறு லெவல் சென்ட்ரல் மார்க்கெட்டிங்க பார்க்கும்போது வேறு லெவலாக இருக்குது. கலர் கலராக இருக்குது ஏரியா. ஸோ லாங்காக இருக்கும் நினைக்கிறேன், இளநீ விற்கிறாங்கப்பா. இது எங்கிட்ட போய் ரேட்டு கேட்டால் மூஞ்சி மோரையும் காட்டுவானுங்க, வீடியோவில் சொன்னாலும் காத்துருவானுங்க. அப்போ கொஞ்சம் நம்ம வர்றோம் அப்படின்னா கொஞ்சம் பார்த்து இந்த ஏரியாவுக்குள்ளலாம் பார்த்து வரணும். ஏன்னா ஏற்கனவே நான் பெட்டாலிங் சீட் போட்டிருந்தேன். ஸோ அதெல்லாம் பயங்கர ரெக்கடாக இருந்தாங்க. இந்த ஏரியாவில் பார்ப்போம். ஸோ இங்கேயும் நிறையா சைனீஸ் தான் கடை வச்சுருக்காங்க, நிறையா வந்து பங்களாதேஷி கூட இருப்பாங்க, பங்களாதேஷிய கணக்கு. ஸோ பெட்டாலிங் சீட் நிறையா பங்களாதேஷிய கணக்கு கடை வச்சுருந்தாங்க. கொஞ்ச தூரம் நடந்து போகலாம், கொஞ்சம் தூரம் தான் கடை இருக்கு போல இருக்கு. கேக்கு அப்பா ஏச்சு உருதுப்பா, 1000 கூட சொல்லுவாங்க. ஏன் சொல்லுவாங்க? இப்போ பேண்ட் அதெல்லாம் விற்குது, சூப்பராக இருக்கு. லேடிஸ் ஐட்டமாக நிறைய விற்குது. மேலே பாருங்க, ஃபேனை பாருங்க, செம்ம பெருசு. ஃப்ளவர் ஷாப்பு, ஃப்ரெஷ் ஃப்ளவர், ஃப்ரெஷ் ஃப்ளவர், செம்ம செம்ம. நம்ம ஊர் பாண்டி பச்சையில இருக்கு, இதெல்லாம் பேசணும்ல, ஏதாச்சும் பேசணும், அதுக்காக நான் பேசிட்டு வரேன், அவ்வளோதானா? ஸோ இது வந்து ஒரு சின்ன ஏரியா தான். அப்படியே பின்னாடி போகலாம், பின்னாடியும் நிறையா வந்து பெயிண்டிங்ஸ் இருக்குது இந்த ஏரியா ஏரியா பக்கம்லாம். ஸோ அதையும் பார்க்கலாம் நம்ம. ரோபோவாக இருக்குது, சும்மா நம்ம ஸ்டாச்சு மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க ஸ்டீல்லையே. ஆக்சுவலி வாட்ஸ் வாட் இஸ் திஸ், யூ டோன் நோ, நோ ஐடியா. போட்டுருக்காங்களா? வார்னிங், செம்மையாக இருக்குங்க, செம்மையாக இருக்கு. ஸோ இந்த உட்கார்றதுக்கெல்லாம் இடம் பிடிச்சிருக்காங்க பாருங்க, செம்ம. இதுதான் வந்து சென்ட்ரல் மார்க்கெட்டு, சென்ட்ரல் மார்க்கெட்டு. ஸோ கைஸ், இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க, நம்ம சேனலையும் கொஞ்சம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் நீங்கள் எங்கள் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுறதும் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு பூஸ்டாக இருக்கும். ஸோ திரும்பவும் நான் அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு. டேக் கேர்.